வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தக்காளி வச்சு சிம்பிளாக தக்காளி தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்க தக்காளி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு பாயில் பண்ணிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் டீஸ்பூன் வைக்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பாயில் ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த தோல் தனியாக கலந்து வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுருக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா இப்போ இந்த தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சென்டரில் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கை வச்சும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்மாஷ் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்ஸியில் போட்டு அடிச்சிடாதீங்க, அப்புறம் கூல் மாதிரி ஆயிரும். போதும் இந்த அளவுக்கு. தேங்காய் வந்த மாதிரி குறை குறை பறைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த தேங்காய் விழுது கடையில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தான் சூட் பண்ணணும். இந்த ஜாரியை அலசி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது தக்காளிக்கு அந்த தேங்காய்க்கு தேவையான அளவு தான் போடுறோம். தேவைப்பட்டால் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றி தேங்காய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா ஆறணும். ஆறின பிறகு இதெல்லாம் தயிர் சேர்க்கணும். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கடுங்க கருவேப்பிலையும் தொலைச்சி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட தயிர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துடுங்க. எனக்கு நம்ம போட்ட உப்பு கரெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி தயிர் பச்சடியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.